அன்பானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே நாம் அவருக்காக கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுக்காக கிரியை செய்கிறவர்களா இருக்கணும். அதை குறித்து தான் நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அதற்கு ஒரு அறிமுகம் போல, நமது வாழ்விலே தேவன் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை ஓட்டத்துக்கு ஒரு லெக்கு இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். இது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள ரொம்ப உறுதியானதா இருக்கணும். நான் ஏன் வாழ்கிறேன்? பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுவதற்காக. நான் ஏன் இதெல்லாம் வாழ்க்கையில செய்கிறேன்? பரம அழைப்பின் பந்தய பொருள். என்ன அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள்? அதுதான் பரலோக நகரம், புதிய எருசலேம் என்கிற நாம் வாழ போகிற நித்திய வாசஸ்தலம். அல்லேலூயா. அங்க போய் அடையணும், அதுதான் நம்முடைய லக்கு. இத நல்லா பிக்ஸ் பண்ணிக்கணும். உலகத்துல ஒரு சொத்து வாங்க போறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, விவாகம், படிப்பு, வேலை, எந்த விஷயம் இருந்தாலும் இந்த லக்கை நோக்கி தொடருகிறதற்கு இது இடைஞ்சலாய் மாறக்கூடாது. அதுதான் தேவ மக்களுடைய கவனமா இருக்கணும். நான் பரம எருசலேமை அடைவதற்கு, இயேசுவின் வருகையில் இயேசுவை சந்திப்பதற்கு, படிப்பிலே, கல்வி இதுல, வேலையிலே, தொழிலிலே, குடும்ப வாழ்க்கை நடத்துகிறதுலே, சொத்து வாங்கிறது மற்றும் பல காரியங்களில் இதுக்கு ஒரு இடைஞ்சல் வரக்கூடாது. இதை ரொம்ப உறுதியா தேவ மக்கள் வச்சிருக்கணும். உலகத்தான போல கிடைக்கிறதெல்லாம் வாங்கி கொள்ளுவோம், வர வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். அந்த சிந்தையோடு நாம ஓடுகிறவள் அல்ல. நமக்கு ஒரு லெக்கு உண்டு. அல்லேலூயா. அந்த லெக்கை நோக்கி தொடர்கிறதுனால அந்த ஓட்டம் தடைபட்டுறக்கூடாது, அந்த ஓட்டம் திசை மாறி விடக்கூடாது. இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ பந்தய பொருளை அடைவது நம்முடைய லெக்கு. அடுத்து பாருங்க, இந்த உலக வாழ்க்கை சிலருக்கு கொஞ்சம் வருஷம், சிலருக்கு கூடுதல் வருஷம் ஆண்டவர் கொடுக்கிறார். அதுல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதே அதிகாரம் 12 பாருங்க, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில லெக்க நோக்கி தொடரணும், அங்க போய் சேரணும். அது மட்டும் இல்ல, அங்க போய் சேர்ற வரைக்கும், ஒன்றில் இயேசுவின் வருகை அல்லது நம்முடைய மரணம், ரெண்டு தான் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கொண்டு வரும். அதற்கு உள்ளாக இயேசு கிறிஸ்து என்னை எதற்கு பிடித்து கொண்டாரோ அதை நான் என்ன செய்யணும்? பிடித்து கொள்ளணும். இதுதான் இந்த உலக வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியத்துக்கு நம்மை ஊக்கப்படுத்துகிறது. அல்லேலூயா. பந்தய பொருளாகிய பரலோகத்தை, புதிய எருசலேமை மட்டும் பெற்றுக்கொள்ளணும் சொல்லும் பொழுது சிலர் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆத்மாவுக்கான காரியங்களை மட்டும் பார்ப்பாங்க. ஆனா நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறாரு. அதிலே நீ இன்ன என்னதை செய்யணும், இன்ன என்னதை அடையணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காகத்தான் கிறிஸ்து பிடித்தார். அந்த நோக்கங்கள் நமது இந்த வாழ்க்கை ஓட்டத்துல என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. சோ ஒவ்வொரு கட்டத்துல இதோ வருஷங்கள் உருண்டோடி கொண்டே இருக்கிறது. அப்போ 2022 கர்த்தர் என்னிடத்தில் என்ன திட்டம் வைத்திருந்தார், நான் எதை அடையணும்னு அவர் எதிர்பார்த்து அடைந்தேனா? இப்ப 2023 வந்தாச்சு. அப்ப இந்த வருஷத்திலே ஆண்டவர் நான் எதை அடையணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார், அதை அடைந்தேனா? இப்படி இந்த ரெண்டு வெளிப்பாடுகளும் நமக்கு இருக்கும் பொழுது நான் அங்கே பரலோக பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளணும். அதோடு கூட இந்த பூமியிலே நான் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை என்ன செய்யணும்? காலகாலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் நிறைவேற்றி முடிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நாம் பரிசுத்தம் அடைந்து தேவராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும், அதே வேளையில் பூமியில் வாழும் பொழுது இயேசுவுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாகவும் இருப்போம். அல்லேலூயா. சோ இந்த காரியத்தை மனதில் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி, அவன் அவனுக்கு
நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவனவனுடைய கிரியைகள், அவனவனுடைய கிரியைகள், அந்த கிரியைகளுக்கு பரலோகத்திலே அவர் பிரதிபலன் தருகிறேன் என்று சொல்லுகிறார். கிரியைகளுக்கான பிரதிபலன்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல சபையை குறித்து சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் மற்றும் 3 அதிகாரங்களிலே 7 சபைகளை குறித்து சொல்லும் பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா இயேசுவுக்காக நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை செய்யணும், கர்த்தருடைய ராஜ்யத்தின் கட்டுமானத்துக்காக கிரியை செய்யணும். சபைகள் இயேசுவின் நாம மகிமைப்பட தேவ ராஜ்யம் விரிவடைய என்ன செய்ய வேண்டும்? கிரியை செய்யணும். கிரியை செய்யாமல் சும்மா இருப்பது அது ஒரு சுயநலம், அது ஒரு சோம்பல், அது ஆண்டவர் பிரயோஜனம் இல்லாம நம்ம இருக்கிற பரிதாபமான நிலைமை. நம்மை கர்த்தர் அழைத்தார், எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த ஆவிக்குரிய பொக்கிஷங்கள்லாம் நமக்கு தந்தார், எல்லாத்தையும் வச்சு என் ஆத்துமாவை மட்டும் வளர்த்துவேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா எவ்வளவு பரிதாபம்! தந்தவருக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் உவமைகள் நிறைய சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிறைய உவமைகள்ல பாருங்க, அவர் வந்து கணக்கு கேட்டு பிரதிபலன் கொடுக்கிற காரியம் நிறைய இடத்துல இருக்கு. அப்ப எல்லாம் தருவார், பிறகு வந்து என்ன கேட்பாரு? கணக்கு கேட்பார். குடும்பம், எத்தனையோ குடும்பம் ஆகல, உங்களுக்கு குடும்பத்தை தந்தார், தந்து நீங்க குடும்பமா நல்லா வாழ்றீங்க, ஆனா அதை குறித்த ஒரு கணக்கையும் ஒரு நாள்ல என்ன செய்வாரு? கேட்பார். உன் மனைவியை தந்தார், எப்படி நடத்தினாய்? உனக்கு ஒரு கணவனை தந்த, எப்படி நடந்து கொண்டாய்? எல்லாத்துக்கும் கணக்கு உண்டு, எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பார். அப்ப ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள், எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, உங்களுக்கு தந்தார், நீங்க அதை பயன்படுத்தி என்ன செய்கிறீங்கன்னு ஒரு நாள் கணக்கு கேட்பார். சோ கிரியைகள் மிக முக்கியம். இன்றைக்கு ஒரு சில கிரியைகளை குறித்து சொல்லி நான் அமர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 28 வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சத்தமாக என்ன சொன்னார்? தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவின் தாகம் ஆத்துமாக்கள் வேண்டும் என்கிற தாகம். இன்றைக்கு கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கிரியை. ஆமென். இந்த கிரியைகள் சொன்னேனே, அதுல எனக்கு தோன்றினபடி கிரியை செய்துட்டு இது ஆண்டவருக்கா செய்தேன் அப்படி சொல்றது ஒன்று, இன்னொன்று அவர் விரும்புகிறத, அவர் எதிர்பார்க்கிறத நான் செய்கிறது இன்னொன்று. இது ரெண்டில் எது மேன்மையானது? நிச்சயமாக. அல்லேலூயா. சோ அந்த ஒரு வெளிப்பாடோடு, அந்த ஒரு கர்த்தருடையதை அறியணுமே, அறிந்து கர்த்தருடைய தேவையை நான் பூர்த்தி செய்ய வேண்டுமே என்கிற எண்ணத்தோடு தேவ மக்கள் செயல்பட கற்றுக்கொள்வீர்களாக. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன். இன்றைக்கு இயேசுவின் தாகத்தை தீர்க்கிறவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் காணப்படணும். நம்முடைய ஆத்துமா தாகமா இருந்தது, சந்தோஷம் காணாமல், சமாதானம் காணாமல், ஒரு நம்பிக்கை இல்லாத ஆத்துமாவாக, தாகம் நிறைந்ததாக இருந்தது. அப்பொழுது இயேசு நம்முடைய தாகத்தை தீர்த்தார். அல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், அவருடைய தாகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கணும். முதல்ல உங்க வாழ்க்கையில் உங்க ஆத்துமாவை கர்த்தருக்கு முழுசும் ஒப்பு கொடுங்க. ஆமேன். அல்லேலூயா. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயத்தை உங்கையிலே பிடிச்சுக்கிட்டு நீ வாழ்ந்து கொண்டே போகிறாய். அந்த இருதயத்தை இயேசு கையில கொடுத்தா இயேசு அதை அழகாக உருவாக்குவார். அல்லேலூயா. இருதயத்துக்குள் தான் விருப்பத்தையும் செய்கையையும் கர்த்தர் உருவாக்குகிறார். ஆமென். உள்ளே வரக்கூடிய சிந்தனையில் வரக்கூடிய சில விருப்பங்கள் அதுதான் செயல் திட்டங்களாக மாறுகிறது. உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடு, இயேசு சிங்காசனம் போட்டு அங்கே உட்காரட்டும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அப்படி கொடுத்துருக்கீங்க, என் இருதயத்தில் இயேசு ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்மை நாமே நடத்தி கொண்டிருக்கிற வரைக்கும் வெற்றி வராது.
ஆனா இயேசு கையில நம்முடைய வாழ்க்கையை கொடுத்தால் அவர் அழகாய் நடத்துவார். ஒரு அழகான பாட்டு உண்டு, வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ, வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். ஆமென். வானத்தையும் பூமியையும் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிற அவர் என்னையும் நடத்த வல்லவர். அல்லேலூயா. எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை கிரகங்கள் எல்லாம் அழகா நடத்திக்கிட்டு இருக்கிறார் இத்தனை வருஷங்களா. என்ன, அந்த தேவன் என் வாழ்வையும் நடத்த வல்லவர். அவர் கையில கொடுக்கும் பொழுது எத்தனை எத்தனையோ நன்மைகள். ஆமேன். இன்னைக்கு ரொம்ப கவலை, பாரம், துக்கம், தோல்விகள், நஷ்டங்கள், இழப்புகள், துக்கங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நம்மை நாமே நடத்தினது தான். நம்முடைய ஆத்மாவை எங்க கொடுப்போம், இயேசு கொடுப்போம், இயேசு கொடுப்போம். அவர் ரட்சித்த பிறகுமே அவரவர் இஷ்டத்துக்கு நடந்தா என்ன அர்த்தம், அவர் அபிஷேகம் கொடுத்த பிறகு அதையும் வாங்கி வச்சுட்டு அவரவர் இஷ்டத்துக்கு நடந்தா என்ன பிரயோஜனம். சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தார், சபையில எல்லா தெய்வ திட்டத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனாலும் நம்ம இஷ்டப்படி நடந்தோம்னா இனி என்னத்தான் செய்வது. அதனால் ஆண்டவருடைய தாகம் நாம் நம்முடைய ஆத்மாவை யாரு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். ஹலலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்கள், நாம் ஆத்மாக்களை என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும். ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தி மரித்தது பூமியில் உள்ள அத்தனை மனுஷருக்கார், இந்த தலைமுறையில் எத்தனை கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். அப்போ இந்த தலைமுறையில் இயேசுவின் ரத்தம் வீணா போகக்கூடாது. எப்போ வீணா போகும், நிறைய பேர் இயேசுன்னா யாருன்னே தெரியாம, இயேசுடைய ரட்சிப்பை தெரியாம அப்படியே மரிச்சு நரகத்து போனாங்கன்னா இயேசுவின் ரத்தம் இந்த தலைமுறையில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்திதான் ஆத்துமாக்களுக்கு மீட்புக்கு ஆன வழியை அல்லது பாவ மன்னிப்பின் மீட்பை அவர் சம்பாதித்தார். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அநேகர் அது இல்லாம போனாங்கன்னா இயேசு பட்ட பாடு, இயேசு சிந்தன ரத்தம் வீணா போகுது. எப்படி வீணா போகுது, நமக்கு தெரியும், போதிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஒருவன் சொல்லாவிட்டால் எப்படி அவர்கள் அறிவார்கள். அப்ப இயேசுவை பற்றி நீங்களும் நானும் சொல்லி ஆக வேண்டும். ஒரு ஆமேன், ஒரு ஆமேன். எல்லாம் ஆன் டிமாண்ட் தான், கேட்டு கேட்டு தான் ஆண்டவருக்கு ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லு, தானா சொல்லணும். ஆமா. ஆமேன்னா என்னது, ஆமா. அல்லேலூயானா என்னது, எல்லாரும் சொல்றாங்க நானும் சொல்றேன், அப்படி இல்லை. அல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அது அடிக்கடி சொல்லணும். சில காரியங்கள் சொல்லும்போது ஆமேன், ஆமா அப்படி செய்யணும் அப்படி சொல்லி ஒத்துக்கிட்டு என்ன செய்யணும், இந்த பழக்கம் இருக்கட்டும். அல்லேலூயா. ஓகே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். நீங்க ஆத்துமா தான் என்ன என்னதோ அப்படி நினைக்க கூடாது. உங்களோடு வேலை பார்க்கிற மக்கள், உங்களோடு படிக்கிற மக்கள், உங்கள் உறவினர்கள், அடிக்கடி உங்களோடு பேசுறவர்கள், உங்கள் நண்பர்கள், இவர்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதுல இயேசுவை அறிமுகப்படுத்துகிறது தான் ஆத்மாதாய பணி, ஈஸியான பணி. அல்லேலூயா. ஒரு நாள் அவருடைய முகம் வாடி இருக்கிறது, அன்றைக்கு அவர்கள்ட்ட ஒரு பேச்சு கொடுங்க, என்ன பிரதர், என்ன தம்பி, என்ன எப்படி நீங்க ஏன் இப்படி கொஞ்சம் முகம் வாடி இருக்கீங்களே, என்ன விஷயம், ஆனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் கொஞ்சம் பேச்சு கொடுத்தோன்னே ஏதாவது ஒன்று வரும். அப்போ ஒரு சரீர கஷ்டம் அல்லது ஒரு பண கஷ்டம் அல்லது வேற அங்கே சண்டை பிரச்சனை, உறவுகளில் ஏதோ விரிசல்கள், யாரோ என்ன சொல்லி போட்டாங்க, என்னதோ ஒன்று வரும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு சுகம் தருவார், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் இயேசுவை நம்புங்க, இயேசு எல்லா வியாதியும் சுகமாக்குவார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஒரு தேவை வந்தப்போ நமக்கு ஒரு வாசல் திறந்தது, அப்படித்தானே. அப்ப அந்த இடத்துல இயேசுவை நம்ம அறிமுகப்படுத்தணும், அதுதான் இயேசு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். அதை கோட்டை விட்டா ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படும். அந்த இடத்துல தான் நீங்க டக்கென்று பேசும், உடனே பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணிட வேண்டாம். அந்த ஆளுடைய சூழ்நிலை என்ன, அதுக்கு உங்களுக்கு ஒரு வசனம் வெளிப்பட்டுதா இல்ல அந்த சத்தியம் வெளிப்பட்டுதா, அதை லைட்டா சொல்லிட்டா போதும். பிரச்சனைகள் இருக்கிறாங்க,
பிரதர் இது கவலைப்படாதீங்க, நானும் இதே மாதிரி ஒரு நாள் ஒரு பிரச்சனையில் இருந்தேன் பாருங்க. நான் இயேசுவை நம்பினேன், இயேசுவோட ஜோம் பண்ணேன். அப்படி ஒரு சாட்சி இருந்தால் சாட்சியை சொல்லிடலாம், ஒரு அனுபவத்தை, அது அவர்களை தொடும். அப்பொழுது அவர்களும் இயேசுவை நோக்கி பார்ப்பார்கள். கண்டிப்பாக நாம் நல்ல ஒரு விதையை போட்டிருக்கோம், போட்டுட்டு ராத்திரி வீட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் இந்த ஆள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீங்க, அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்யுங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன அனுபவம், இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? இது ஒரு பெரிய கஷ்டமா? அவங்கள்ட்ட சாதா பேச்சு கொடுக்குறோம், அவங்களுக்கு பிரியம் இல்லைன்னா விட்டுருவோம். அவங்கள்ட்ட அதை பதிலில் தெரியும், அவங்களுடைய பிரதிபலிப்பில் தெரியும், அதை போட்டு கட்டாயப்படுத்த வேண்டாம். ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், நாம் சொல்லாதபடியினால் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை வருஷமா ஒரே இடத்துல குடியிருக்கிறீங்க, பக்கத்து சுத்தி இருக்கிற வீட்டாருடைய நிலைமை என்ன யோசித்து பார்க்கணும். எத்தனை வருஷமா ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க, கூடவே வேலை பார்க்கறா, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அடிச்சு விளையாடி பழகிறீங்க, ஆனா இயேசுவை பற்றி சொன்னீங்களா? ஒரு நாளாவது அறிமுகப்படுத்தினீங்களா? அப்ப என்ன கிரியை நாம் செய்கிறோம், என்ன பிரதிபலன் அங்க எதிர்பார்க்கிறோம்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் என் கையோடு என்ன செய்கிறேன், கொண்டு வருகிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த உலக வாழ்க்கையிலே, ஆண்டவரே என்னென்ன நான் உங்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்க, எந்தெந்த நிலையை நான் அடைந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, அதை நான் பிடித்து கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா அழைக்கிறார். பேதுருவையும் அந்திரேயாவை அழைத்தார், யோவானை யாக்கோபை அழைத்தார், மத்தேயுவை அழைத்தார், இன்னும் அநேகரை அழைத்தார். என்ன சொல்றார்? என்னை பின்பற்றி வா. அப்ப ஆண்டவர் எதுக்கு அழைத்தார்? சீஷராகும்படி அவர்களை அழைத்தார். அல்லேலூயா. சீஷர்கள் இயேசுவுக்கு தேவை, அதை நாம உருவாக்கி கொடுக்கணும்னு தனிப்பட்ட முறையில் சிலரிடத்தில் எதிர்பார்க்கிறார், மொத்தமாக சபையில் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா. சபை இன்றைக்கு சீஷர்களை திரளாய் பிறப்பிக்க வேண்டும். அது சபைன்னா யார் இந்த கட்டடமா வேலை செய்யும்? நம்ம தான் வேலை செய்யணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், சீஷர்கள் நம்ம நினைக்கிறோம் 12 சீஷர்களை அவர் அப்போஸ்தலர் என்று சொன்னால் அது டிஃபரண்ட். ஆனா சீஷர் என்பது இயேசுவை பின்பற்றுகிற அனைவருக்கும் உள்ள பொது பெயர். ஆமென். சீஷரின் தொகை பெருகினது, படிக்கிறோமா பைபிள்ல? அப்போ இந்த காலத்துல விசுவாசிகள் சொல்றோமே, இதுதாங்க அந்த சீஷர்கள். ஆனா வெறும் விசுவாசம் மட்டுமல்ல, சீஷர்கள்னா பின்பற்றுகிற அனுபவம். ஆமென். குருவுக்கு சீஷன் இல்லையா, அதான் அந்த பின்பற்றுகிற அனுபவம். ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு தேவை. உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வந்தால் அநேகர் ஓடி போவார்கள். யார் ஓடி போவார்கள்? ஆமா, தங்களுடைய உலக பிரகாரமான சில எண்ணங்கள் நோக்கத்துக்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க முடியாது. ஆனால் இயேசுவுக்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், ஆமேன், பரலோக மேன்மைகளுக்காக இயேசுவை பின்பற்றவள் கட்டாயம் நிற்பார்கள். அல்லேலூயா. அதுதான் சீஷர்கள். சீஷர்கள் வேதத்தை படிக்கிறவர்கள், சீஷர்கள் ஜெபிக்கிறவர்கள், சீஷர்கள் கர்த்தருடைய கிரியைகளில் ஈடுபட்டு செயல்படுகிறவர்கள். அப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் ஸ்திரப்பட்டு எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், வட இந்தியாவிலே ஒரு சில இடங்களில் நமக்கு பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் அங்கே வந்திருக்கிற அந்த புதிய விசுவாசிகள், 1 வருஷம் அனுபவம், 2 வருஷம் அனுபவம் அப்படித்தான் உண்டு. ஆனா அவங்க இயேசுவுக்காக நின்றதை நினைக்கும் பொழுது அத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா. வேணா அடி, வேணா எனக்கு சாப்பாடு கொடுக்காத, சொந்த ஊர்ல பைப்ல தண்ணி எடுக்க கூடான்ட்டான். ஒருத்தர் மொராதாபாத் பக்கத்துல ஒரு கால் கிடையாது, அந்த ஆள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், சபைக்கு வந்தார், சிலரை சபைக்கு கூட்டிட்டு வந்தார். அதுக்காக அந்த ஊர்ல எல்லாம் கூடி இவர் வீட்டுக்குள்ள வந்து எல்லா இது பைபிள் எல்லாம் எடுத்து இது பண்ணி அடிச்சு உடைச்சு என்னமோ பண்ணா. ஊர்ல கடையில ஜாமானை வாங்கக்கூடாது, பைப்ல தண்ணி எடுக்க கூடாது, இந்த மாதிரி பண்ணிட்டான். அப்ப இவர் விவசாயம் பண்ண போவார், ஒரு நதி இருக்கிறது அதை கிராஸ் பண்ணி போறதுக்கு ஒரு சின்ன போட், அந்த போட்ல இவர் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வருவார். எல்லாரும் அப்படிதான் போவாங்க.
நீ அந்த நதியில போட்ல போக கூடாது. இத்தனை இத போட்டு நெருக்கி நெருக்கம் பண்ணினார்கள். அந்த மனுஷன் ஒரு கால வச்சுட்டு நீந்தி நீந்தி போய் தன்னுடைய விவசாய வேலையை பார்த்தார். அல்லேலூயா. ஆனாலும் இயேசுவை விட்டு அவர் என்ன செய்யல, பின்வாங்கல. சொந்த ஊருக்குள்ள இந்த ஒத்த காலை வச்சுட்டு சொந்த ஊருக்குள்ள போய் ஜாமானம் வாங்க முடியாது, அதையும் அவர் பொருட்படுத்தல. இன்று வரைக்கும் வந்துகிட்டு இருக்காரு, அநேகரை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சீஷர்கள் இன்றைக்கு சபைகளில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இயேசுவின் தேவை சீஷர்கள். அல்லேலூயா. இயேசுவின் தேவை ஆள்கூட்டம் அல்ல, இயேசுவின் தேவை என்னது சொல்லுங்க? சீஷர்கள். நீங்கள் சீஷர்களா இருக்கிறீர்களா? இங்கதான் ஒரு ஆமேன் வேணும். நீங்கள் சீஷர்களா இருக்கிறீர்களா? அல்லேலூயா. கண்டிப்பாக சீஷர்களாக இருக்க வேண்டும். அந்த கூட்டம் நமக்கு இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? பெருகணும், பெருகணும். அப்போ சீஷர்களை உருவாக்கும் பணியில் உங்களுடைய பணி என்ன? முதல்ல நீங்க சீஷர்களா உருவாகுங்க. நம்முடைய சர்ச்சில் சண்டே சர்வீஸ் மெசேஜ் எல்லாம் கேட்குறோம், அப்புறம் ஒரு பைபிள் ஸ்டடி, அதில் ஒரு தொடர் வேத பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். அதோடு கூட கடந்த சில ஆண்டுகளாக ஒரு பாடத்திட்டத்தை உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்து வருகிறோம். குளோபல் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு நல்ல பாடத்திட்டம், அதில் சேர்ந்து நீங்கள் படிங்க. ஒவ்வொரு புக்கு அனுப்பி தருவாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு புக்கு, அதை அப்படியே வாசித்துட்டு அவங்க கேட்டிருக்கிற அந்த சின்ன அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் அதை பண்ணி கொடுத்துட்டா போதும். இப்படி ஒரு 16 புக்ஸ் வச்சுருக்கிறாங்க ஒரு கோர்ஸ். அதில் பேசிக்காக ஒரு அந்நிய மார்க்கத்திலேருந்து கிறிஸ்துக்குள் வந்தவர்கள் கூட இயேசுனா யார், ரட்சிப்புனா என்ன, சபைனா என்ன, எல்லாம் அழகாக அறிந்து கொள்வதற்கு அந்த பாடத்திட்டம் உதவியாக இருக்கிறது. அதனால தான் நானும் எல்லா ஊழியர் கூட்டங்களும் சொல்லுவேன், பொதுக்கூட்டங்களையும் சொல்லிகிட்டே வர்றேன். நான் குளோபல் யூனிவர்சிட்டியுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்ததுனால எனக்கு ஏதோ கிடைக்கும்னு கிடையாது. நம்முடைய ஸ்தாபனத்திலே விசுவாசிகள் ஒழுங்கா வேத அந்த அடிப்படைகளை கற்றுக்கொள்ளணும் என்கிறதுக்காக வட இந்தியாவில் சில சபைகள் இதை அறிமுகப்படுத்திட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு மிஷினரிகள் சொன்னார்கள், ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, எங்க மக்களுக்கு அப்படி சிஸ்டமேட்டிக்கா அந்த சத்தியத்தின் அடிப்படைகளை சொல்லி கொடுக்க வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி. அதனால நீங்கள் அதில் முன்வாருங்கள். உங்கள் ஊழியக்காரத்திலே கேட்கும் பொழுது அவர்கள் அதை உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தருவார்கள். சீஷர்களாக நீங்கள் எழும்பணும். உங்களோடு இருக்கிறவர்களை சீஷர்களாக என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. இதோடு சேர்ந்த இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் வந்து சீஷர்களை உருவாக்குறத விரும்புகிறாரு, அதோடு கூட அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி ஒன்று என்ன செய்யணும்? எழும்பணும், எழும்பணும். தேவ பக்தி உள்ள சந்ததி, விசுவாசிகளாகிய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இந்த தேவ பக்தியுள்ள சந்ததியாக என்ன செய்யணும்? எழுப்பணும். இந்த சபையில் வரக்கூடிய அடுத்தடுத்த சந்ததிகள் தலைமுறைகளை இந்த சீஷர் கூட்டமாக எழுப்பி கொண்டே இருக்கணும். அப்படி ஒரு ப்ராசஸ் சபையில் அழகாக நடந்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய தேவை சந்திக்கப்படும். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு சபைதான் கர்த்தருடைய காரியங்களை செய்ய வேண்டும். அப்போ அதற்காக நிச்சயமாக அதனால தான் சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம் இல்லையா. பவுல் தீமோத்தேயு பற்றி சொன்னார், நீ சிறு வயது முதல் பரிசுத்த வேத எழுத்துக்களை சொல்லுங்க நன்றாய் அறிந்திருக்கிறவன் இல்லையா, கற்றுக்கொண்டவன். நீ யாரிடத்தில் அதை கற்றுக்கொண்டாய் என்பதையும் நினைத்துக்கொள். பவுல் சண்டே ஸ்கூல் எடுத்திருக்கிறார், நம்ம பாஷையில் சொன்னான், சிறுவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார் பாருங்க. அந்த தம்பிக்கு பரிசுத்த வேத எழுத்துக்களை முறப்படி என்ன பண்ணியிருக்கிறாராம், கற்றுக் கொடுத்துருக்கிறாராம். இன்னைக்கு நம்முடைய சபைகள் எல்லாம் ஒரு சண்டே ஸ்கூல் உண்டு. இதுல தான் அந்த சந்ததியை உருவாக்குறது, வேத எழுத்துக்களை தெளிவாய் போதித்து கொடுப்பது. டீச்சர்ஸ் ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்க, ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு பைபிள்ல இருக்கிறத அப்படியே என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் பைபிள் ஸ்டோரிஸ் பார்க்கறதெல்லாம் பல வீடியோஸ்ல, அந்த வீடியோஸில் பைபிளில் இருக்கிற மாதிரி இருக்காது. அவங்க அவங்களுடைய அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணுக்கு இடையில நிறைய இடைச்சொருகல்கள் சேர்த்துருவான். இதைத்தான் பார்த்துக்கிட்டு பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, அதுதான் வேத வசனம்னு நினச்சிக்குவான். அப்போ வேத வசனத்தில் என்ன இருக்குது, இயேசுவின் பிறப்பா, அதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? சும்மா கதைகளெல்லாம் சேர்த்து படிச்சுட்டு கடைசியில் பைபிளில் என்ன சொல்லியிருக்கணும் அவனுக்கு தெரியாது.
இப்படி போகிறது. அப்ப டீச்சர்ஸ்க்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு? பரிசுத்த வேத எழுத்துக்களை அவங்க உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும்? வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது யூத். இன்னொரு காரியம் நான் சொல்றேன், சண்டே ஸ்கூல்ல எனக்கு வாய்ப்பு இல்லை. சிலருக்கு வர்ற பிள்ளைகளுக்கு தக்கதானே டீச்சர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கும், அதுக்கு மேல டீச்சர்ஸுக்கு கொடுக்க முடியாது இல்ல. ஆனா நீங்க உங்க ஊர்ல எத்தனை ஸ்கிரிப்சர் கிளாஸ் நடத்தலாம்? ஏன்னா சண்டே நடத்துறது சண்டே கிளாஸ், நீங்க எந்த நாளும் நடத்துங்க, ஒன்றும் தடை கிடையாது. நாலு பிள்ளைகளை கூட்டி வைங்க உங்க வீட்டில், வாரத்தில் ஒரு மணி நேரம் வாங்கன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று டீச் பண்ணுங்க. பைபிள்ல இருந்து ஒரு பகுதியை டீச் பண்ணுங்க, நம்முடைய சண்டே ஸ்கூல் புக்கை எடுத்துக்கொண்டு போய் டீச் பண்ணுங்க. இப்படி கர்த்தருக்காக நீங்க செய்யக்கூடிய அந்த கிரியைகள் வருங்காலத்தில் தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும். அல்லேலூயா. இதே மாதிரி நீங்கள் வாலிபர்களை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னா, அவங்களுக்காக நிறைய காரியங்கள் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. வாலிபர்கள் உயிர்ப்பிக்கப்படணும். இயேசு நாயின் ஊர் வாலிபனை உயிரோடு எழுப்பி அவனை அவன் தாயினிடத்தில் என்ன செய்தார் சொல்லுங்க? ஒப்படைத்தார். ஹலலூயா. வாலிபர்களை உருவாக்கி வீட்டுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் தாயினிடத்தில் ஒப்படைத்தார். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் வீட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது, வீட்டுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் மாற்றணும். ஹலெலூயா. வாலிபர்கள் இன்றைக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டட் லாட்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல அவங்களை திசை திருப்புறதுக்கு தான் அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அப்ப இதன் நடுவில் நம்முடைய பிள்ளைகளை சரியான வழியில நம்ம கொண்டு போகணும்னா நாம சில கிரியைகள் செய்தாக வேண்டும். ஹலெலூயா. ஒரு சர்ச்சில் ஒரு வாலிபர் கூட்டம் நடத்துறோம், இத்தனை வாலிபர்கள் வருகிறார்கள். அந்த சர்ச்சில் உள்ள எல்லா வாலிபர்களும் வரமாட்டாங்க முதல்ல. ரெண்டாவது, வெளியே இருக்கிற வாலிபர்களை என்றைக்கு சந்திப்பது? சபையினுடைய பொறுப்பு என்ன? நாலு சுவருக்குள் வருகிறவர்களை மட்டும் நடத்துவதா சபையினுடைய பொறுப்பு? அப்ப நீங்கள் உங்களுடைய லொக்காலிட்டிஸ்ல வாலிபர்களை குறித்த பாரம் உள்ளவர்கள், நாலு வாலிபர்களை கூட்டி வச்சு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். நான்லாம் சின்ன வயதில் இருக்கும் பொழுது ஒரு ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை பார்க்குற ஒரு இன்ஜினியர், அவர் அப்போ அவருக்கும் விவாகம் ஆகலை. அவர் வந்து லாட்ஜில் தங்கியிருந்தார் எங்களுடைய ஏரியாவில். அவர் எப்படி எங்களை தொடர்பு கொண்டார் தெரியல, ஒரு நாலஞ்சு பேரை பிடிச்சிக்கிட்டாரு. எல்லா வியாழக்கிழமை சாயங்காலம் ஆயாச்சுன்னா அங்கே அவருக்கு ரூமில் போயிடுவோம். ஒன் அவர் எங்களோட சும்மா ஃப்ரீயாக பேசுவார், ஒரு பாட்டு பாடுவோமான்னு சொல்லுவார், பாட்டு பாட வைப்பார், ஒரு பைபிள்லேருந்து எங்களுக்கு ஏற்றபடியே, ஏன்னா பிரசங்கம் பண்ணா எல்லாமே எழும்பி ஓடிடுவான், அது எங்களுக்கு ஏற்றபடி அழகாக சொல்லி தருவார், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ஜோம் பண்ணுவார். பார்த்தீங்களா, அவரால் எந்த ஊழியம், அவர் வேலை செய்யும்படி ஒரு இடத்துல வந்தார், ஒரு லாட்ஜில் தங்கி இருக்கிறாரு. ஆனால் அவர் சும்மா இருக்கலை, இங்கே இந்த ஏரியாவில் உள்ள நாலு வாலிபர்களுக்கு நான் பிரயோஜனப்படலாமே என்று யோசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு சீஷராக்கும் பணி, இது தெய்வ பக்தி உள்ள சந்ததியை எழுப்புகின்ற ஒரு அழகான கிரியை. சபை இதற்காக அதிக முயற்சிகள் எடுக்கணும், மக்களை உற்சாகப்படுத்தி செய்யுங்கள் என்று ஊக்கப்படுத்தி விடணும். அப்பொழுது அநேகரை சந்திக்க முடியும், சீஷராக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, நான் ஆத்துமாக்கள் ஆதாயம் பற்றி சொன்னேன், சீஷர்களை உருவாக்குறத பற்றி சொன்னேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அநேக தேவ ஊழியர்கள் உருவாக வேண்டும். அல்லேலூயா. அது தேவனுடைய ஒரு பெரிய தேவை. எத்தனையோ இடத்துல நார்த் இந்தியாவுக்கு எப்போ போனாலும் ஒரு கூட்டம் வந்து என்னை விடுவதில்லை, பாஸ்டர் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் அனுப்புங்க, எங்களுக்கு ஒரு மிஷினரி அனுப்புங்க, நாங்கள் மாசத்துக்கு ஒருக்கா தான் எங்களுக்கு ஆராதனை கிடைக்குது, நாங்கள் இவ்வளோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர முடியல என்று சொல்லி கேட்காத வருஷங்களே கிடையாது. அவ்வளவு தேவைகள் இன்றைக்கு நார்த்தில் இருக்கு, சவுத்தில் இருக்கு, எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. ஆமென். ஊழியர்கள் இந்த நாட்களிலே எழும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். அது மிக முக்கியமான விஷயமாக காணப்படும், தேவ ஊழியர்கள் எழும்பணும். அன்பானவர்களே, இது நாமளா ஒருத்தர் எழுப்பிட முடியாது, தேவன் அவரை அழைக்க வேண்டும். ஆமென். ஆனா அப்படி தேவ அழைப்பு பெற்றவர்களை நாம் அறிந்து கொள்ளும் போது அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை கைட் பண்ணுங்க. இப்ப நம்ம ஸ்தாபனத்துல பைபிள் காலேஜ் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா எல்லாம் இருக்கிறது, பிடிஹெச் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் அழகா வைத்து நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறோம். சிலர் வந்து நம்ம பாஸ்டர்ஸ் பிள்ளைகளே, நம்ம விசுவாச பிள்ளைகளே பல வேளைகளில் வேற எங்கேயா போய் படிச்சுட்டு இருக்கிறது.
ஏ உனக்கு உன் ஸ்தாபனத்திலே ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்ல, அப்புறம் அதை விட்டுட்டு என்ன வெளியே போய் நீ படிக்க போற? அப்ப சில சொல்ல எங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் வேணும். ஸ்தாபனம் கொடுக்கறது மட்டும் போதாது, இப்ப உங்களுக்காக ஐஏடி அங்கீகாரமும் நம்ம வாங்கி வச்சிட்டோம். ஒரு அல்லேலூயா. இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தியாலஜிக்கல் அக்ரடிடேஷன்ஸ் சொல்லி இன்டர்நேஷனல் லெவலில் எங்கே போனாலும் உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு அங்கேயும் ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய அளவில் அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற அளவில் எல்லாமே பண்ணியிருக்கோம். அப்போ எதுக்காக இனி வெளியே போகணும்? இன்னும் ஒன்று, நம்ம கொடுக்கறது நாட் ஓன்லி டீச்சிங், நம்ம டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் பண்ணுறோம். ஆமென். போதிக்கிறோம், பயிற்றுவிக்கிறோம். காலையில் 4:30 எழும்பி ஜெபிக்கணும், மத்தியானம் 12 to 1 ஜெபிக்கணும், சாயங்காலம் இந்த டைம் ஜெபிக்கணும், 3 times கரெக்டாக கூடி ஜெபித்தாகணும், அப்புறம் பர்சனல் பைபிள் ஸ்டடி எல்லாம் ட்ரெயின் பண்ணுறோம், எல்லாம் ட்ரெயின் பண்ணுறோம். அவன் தலை முடியிலிருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துகிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம். சமையல் வேற எல்லாம் ஷேர் பண்ணி செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இப்படி நிறைய ட்ரைனிங்ஸ் அதில் கிடைக்கிறது. இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்காது. ஆமென். ஸோ இப்படி நிறைய உங்க சுபாவம் பக்குவப்படுகிறது. எந்த சூழ்நிலையில் நிற்க தகுதி பெறுகிறீர்கள்? உபதேசங்களை நேர்த்தியாய் கற்றுக் கொடுக்கிறோம். இப்படி ஒரு பைபிள் காலேஜ் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய ஊழியர்களும் நம்முடைய விசுவாசிகளும் இதை பயன்படுத்தாம நீங்களே வேற எங்கேயோ பிள்ளைகளை கைடு பண்ணீங்கன்னா பெரிய தப்பு பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொஞ்சம் டைரக்ட் பண்ணி கொஞ்சம் உற்சாகப்படுத்தி இந்த இதில் நீங்கள் விட்டீங்கன்னா அவங்களுக்கு கரியர் நல்லா வந்துடும். அவங்க இயேசுக்கா வல்லமையான ஊழியக்காரங்களா எழும்புவாங்க. அது கர்த்தருடைய ராஜ்யத்தின் பெரிய தேவையை அது சந்திக்கும். அல்லேலூயா. எந்த மிஷனரி ஸ்தாபனங்களில் போனால் இதான் சொல்கிறாங்க, ஐயா ஊழியர் இல்லை, ஊழியர்கள் இல்லை என்பதைத்தான் அதிகமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த தேவையும் சந்திக்கப்பட நீங்கள் ஆவண செய்ய வேண்டும். ஆமேன். இனி அடுத்ததாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாம் ஜபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கெச்சமனை தோட்டத்திலே மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அந்த ஜபத்துக்கு அவர் அழைப்பு கொடுத்ததை பார்த்தீங்களா? என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான வியாகுலம் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்னோடே கூட என்ன செய்யுங்கள், விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்ப இதுல ஒரு இயேசுவின் தேவை இருக்கிறது, இயேசுவின் தேவை இருக்கிறது. நாம் ஜெபிக்கிறது இயேசுவுக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களை தூபமாக ஏற்றுக்கொண்டுதான் பூலோகத்தில் பல கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார். ஆகவே பரிசுத்தவான்களாகிய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருடைய ஜபம் இயேசுக்கு தேவை, இயேசுடைய ஊழியத்துக்கு தேவை. ஒரு ஆமேன். அல்லேலூயா. பலர் நமக்காக மட்டும் ஜபித்து பழகிவிட்டோம். எப்ப பார்த்தாலும் ஜபம் ஆரம்பத்திலிருந்து எனக்கு இதை தாரும் அதை தாரும்னு ஆரம்பிச்சு எனக்கு இதை தந்தே ஆகணும்னு ஜபத்தை முடிக்கிறது. இதெல்லாம் மாறணும். ஆமே. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம்னாம இருக்காதீங்க, நல்லா பிரேயர் பண்ணுங்க. ஆனா ஆண்டவருடைய காரியமாக எந்தெந்த விஷயத்துக்கு ஜெபம் பண்ணணும் அதுக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஆமே. ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வீட்டில இருந்து ஜெபிக்கலாம். உங்க மாடி வீடா மாடியில போய் நின்று சுத்து வட்டாரத்துக்கா ஜெபிக்கலாம். இதெல்லாம் வேஸ்டா போகாது, கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். ஆமே. நடந்து போகிறீர்கள். இப்ப எல்லாரும் வாக்கிங் போறது. காலையில எல்லாம் ரோட்ல பார்த்தா எல்லாரும் ஒரே ஓட்டம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஓடும் பொழுதே அந்த ஏரியாவுக்கா நீங்க என்ன பண்ணலாம், ஜபம் பண்ணலாமே, ரெண்டு வேலையும் சேர்ந்து முடிஞ்சிருமே. ஒரு அல்லேலூயா. என்ன ஸ்தோத்திரம், எத்தனை பேர் வாக்கிங் போறீங்கன்னு கேட்கலான்னு மனசுல வந்தது, வேண்டாம். அது எதுக்கு நமக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆனா வாக்கிங் போறது உங்க ஹெல்த்துக்காக, கூடவே அந்த ஏரியாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜோமனிட்டே ஓடு, மனசுக்குள்ள ஜோமனிட்டே ஓடுனீங்கன்னா அது பெரிய ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் ஜெபிக்க மறவாதிருங்கள். பஸ்ல யாத்திரை போறீங்க, ஒவ்வொரு பட்டணமா ஒவ்வொரு ஊரா தாண்டி போறீங்க, ஒரு வார்த்தை ஜெபிச்சுட்டே போங்க. ஆமென். ஒரு வார்த்தை ஜெபிச்சுட்டே போங்க. ஆண்டவர் உங்களுக்கு கார் தந்திருக்கிறார், அந்த காரை ஜபதூபத்தால நிரப்புங்க. ஆமேன்.
யாத்திர போகும்போது கொஞ்ச நேரம் முதல்ல ஜபம் பண்ணுங்க, சேர்ந்து பாடி ஜோம் பண்ணுங்க. பைக்கில் போகிறவங்களுக்கு ரொம்ப அப்படி பண்ண முடியாது, தனித்தனியாக தான் பண்ண முடியும். உங்களுக்கு கார் தந்திருக்கிறாருல்ல, எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? ஸ்தோத்திரம். இதெல்லாம் திடீர்னு ஞாபகம் வந்தனாலும் சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு நாள் சொன்னார், அவர் காரில் ஒருத்தரை ஏற்றிட்டு போகும்போது அவர் ஏறி உட்கார்ந்தோடனே ஊழியத்தை பற்றி எல்லாம் குறை பேச ஆரம்பித்தாராம். கொஞ்ச நேரம் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. கடைசியில் ஒரு ஜங்ஷனில் கொண்டு நிறுத்தி, சார் நீங்கள் இறங்குங்க, சார் நீங்கள் இறங்குங்கன்ட்டாராம். ஓ என்ன இது, நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், ஏன் காரு இந்த மாதிரி சாபத்தை வாங்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை, ஏன் காருக்குள்ளே உட்கார்ந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. பாருங்க எவ்வளோ கரெக்டாக இருக்கிறாரு. காரு ஆண்டவர் தந்தார், அந்த காரில் உட்காந்து தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அப்புறம் அதில் சாபம் வரும். இன்னைக்கு தான் உலகத்தில் விபத்துகளுக்கு பஞ்சமே இல்லை, நம்ம எதுக்கு வம்பில் போய் மாட்டுறோம்? அந்த ஆளுக்கு இருந்த வைராக்கியத்தை நான் பாராட்டுறேன். அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் காருக்குள்ள என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது, என்னங்க காருக்குள்ள என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது, சரிப்படுத்தணும். அதோடு கூட அங்கேயும் நமக்கு ஒரு கிரியை இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி எங்கெங்க போறோமோ பிரேயர் மிக முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க மணிக்கணக்கா, ஏன் கொஞ்ச நேரம் சேர்ந்து ஜெபிக்கலாமே? அந்த மூன்று பேரும் அந்த நான்கு பேரும் பேசுங்க, நல்ல காரியங்களை பேசுங்க, நல்லது. ஆனா அதுல ஒரு பிரேயருக்கு ஒரு டைம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம தனியா ஜெபிக்கிறோம், சபையில வந்து ஜெபிக்கிறோம், இதுக்கிடையில் அந்த குழு ஜெபம்னு சொல்றது ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று. ஒரு ஆவியில் ஒருமனப்படக்கூடியவர்கள், ஒத்த கருத்துடையவர்கள், ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அப்படி வட்டமா உட்கார்ந்து அப்படியே ஃப்ரீயா ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப ஒரு விடுதலையை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். அந்த மாதிரி ஜெபத்துல ரொம்ப ப்ரோக்ராம் வைக்காம அப்படி ஃப்ரீயா ஆவியானுடைய நடத்திப்புக்கு நீங்க கொடுத்து ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே ஜெபித்து அப்படியே ஜெபித்து பாருங்க, கட்டுகள் எல்லாம் உடையும். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெப ஊழியத்தையும் மறந்துடாதீங்க. நமக்காக என்று மட்டும் ஜெபங்களை மாற்றி விடாமல் எந்த ஜெபம் செய்தாலும் தேவனின் தேவை சந்திக்கப்படக்கூடிய ஒரு கிரியையும் அந்த ஜெபத்திலே செய்வோமாக. ஹல்லேலூயா. இன்னொன்றை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். யாத்திராகமம் 34:27 ஆண்டவர் தேவன் மோசே பார்த்து சொன்னாரு, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளை நீ எழுது அப்படிங்கிறார். எழுதுகிற ஒரு கிரியை கர்த்தர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எழுதுறது கஷ்டம்தான், தெரியாதுதான், ஆனால் எழுத்து எவ்வளவு கிரியைகளை உண்டாக்குறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேனாவுக்கு ஒரு சிலை வைக்கிறதுக்கு அப்படி ஒரு பெரிய காரியம் அவ செய்கிறதுக்காக ரெண்டு கருத்துக்கள் மோதிக்கொண்டே இருக்கிறது. அது எப்படி இருக்கட்டும், அவங்களுடைய விஷயம். ஆனால் அந்த ஆளுடைய பேனாவுக்கு அவ்வளோ மதிப்பு. பேனாவினாலேயே பெரிய காரியங்களை அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, சாதிச்சிருக்கிறார். எழுத்து எப்படிப்பட்டது பாருங்க. எழுத்து அவருக்கு எழுத்தும் அப்படி தான், அவருடைய பேச்சும் அப்படி தான், அவருடைய அரசியல் காரியமாக மக்களுக்கும் அவருடைய பேனாவினால எழுத்துனால நிறைய நன்மை செஞ்சிருக்கிறார். அப்போ இன்றைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு அந்த அறிவையும் அந்த ஞானத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார், அதை கர்த்தருக்காக நீங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது, இந்த ஏரியாவை நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்காங்க, மீம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, என்னென்னமோ பண்ணுற, அதுதான் இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. அதை வைத்து சிலர் ஊழியம் செய்வது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ரீச் அதுதான். ஒரு இது பாருங்க, ஒரு வாலிபு தம்பி சிலர்லாம் பக்கத்தில் என்ன தம்பி தம்பின்னு கூப்பிட்டாலும் கேட்காது, காதில் மாட்டியிருப்பான், அவன் என்ன செஞ்சிட்ருக்கானே நமக்கு தெரியாது, அப்படி தான் இருப்பான். அவன் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா சும்மா அப்படி ஹி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிங்கன்னா உடனே பதில் போடுவான். ஆனால் கிட்டன்னு கூப்பிட்டாலும் என்ன செய்ய மாட்டான், காதும் கேட்காது. இதுதான் இன்றைய நிலைமை. அப்போ அது மூலமாக ஆண்டவரை சொல்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாமே, எல்லாராலும் முடியாது. அது சிலர் இதில் எல்லாம் ரொம்ப விளையாட்டு, நீங்களும் உங்கள் விளையாட்டை குறைச்சிக்கிங்க. தேவையில்லாமல் ஒருத்தன் மீம்ஸ் போட்டானா நீங்கள் அதுக்கு ப்ரொமோட்டர். ஒரு 10-15 பேருக்கு என்ன செய்வீ, இயேசுவின் வசனத்தை நீங்கள் பிரசித்தப்படுத்தினீங்களா? ஒரு செய்தி வந்தது அது உண்மையாக தப்பாக அதை நினைக்கிறது இல்லை, ஓ நிறைய பேருக்கு அனுப்பிடணும், என்ன தாகம், என்ன வருது. ஆனால் இயேசுவின் வசனம், ஜீவனுள்ள வசனம், இயேசுடைய ரட்சிப்பு
அதை பற்றி வராது, அதை பற்றி வராது. உலகத்தில் எதையும் இது செய்யாதீங்க. விசுவாசிகள் இவைகளில் கவனமாக இருங்க. இவைகளை செய்ய போகாமல் நீங்கள் கர்த்தருக்காக எழுதுங்கள். அல்லேலூயா. அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த விக்கிபீடியான்னு ஒன்று இருக்குது, எல்லாத்த பற்றியும் அங்கே இருக்கும். எந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம கூகுளில் போய் அடித்தாலும் அது ஒன்றை கொண்டு வந்துடும். ஆனால் அதில் இருக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. யார் யாரோ எழுதி வச்சது இருக்கிறது, சில தவறுகள் இருக்கிறது. ஏன் உங்களில் சில அதில் கரெக்ஷன் போடக்கூடாது? போடலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு உபதேச விஷயத்தை நல்லா திருத்தி போட்டுடலாம், ஏன்னா நிறைய பேர் படிக்கிறாங்க. அதை திருத்தி போட்டுடலான்னு நான் இவ்வளோ முயற்சி பண்ணி கடைசியில் அது அப்லோட் ஆகாது. நமக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் பாருங்கள், உங்களில் சிலர்லாம் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஏன் அதை செய்யக்கூடாது? உலகத்தில் நாலு பேர் தப்பாக படிக்கிறத சரியாக படிச்சுட்டு போகிறான் என்ன? இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் ஒன்று, பைபிள் டிரான்ஸ்லேஷன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு காரியம். இவ்வளவு தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்துருக்கிற நேரத்தில் எத்தனை எத்தனையோ மக்களுக்கு தன்னுடைய சொந்த பாஷையில் பைபிள் இல்லை. அதுக்கு சிலர் வேணும், அந்த பாஷையை கொஞ்சம் படித்து அதில் இந்த பைபிளை மொழிபெயர்க்கின்ற ஒரு பணி. உங்களுக்கு அதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு ரெடியாக இருக்குது. நீங்கள் யாராவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா, வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஒரு அர்ப்பணிப்பு வேணும், அவங்க அனுப்புகிற ஃபீல்டில் போய் இருக்கணும். அந்த பாஷக்கார மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும். ஊழியம்னா உங்களுக்கு ஃபுல் சம்பளம் கொடுத்துருவாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முழு குடும்பத்துக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே போய் அவங்க எப்படி படிக்கணும் எப்படி செய்யணும் அத்தனையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அழகாக ஒரு வேலை, கர்த்தருடைய ஊழிய வேலை. அல்லேலூயா. ஸோ இந்த எழுத்து பணி என்பது கர்த்தருக்காக செய்யப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 5:14 பார்க்கிறோம், அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பராயிமிலிருந்து துளித்தது, உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள், மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். அல்லேலூயா. எழுத்து ஒரு பெரிய யுத்தத்தையே செய்யும், பெரிய யுத்தத்தையே செய்யும். அமலேக்கு மாம்சம், மாம்ச அறிவினால் இன்றைக்கு உலகத்தினுடைய லிட்ரேச்சர், உலகத்தினுடைய சகலமும் நிரம்பி கிடக்கிறது. அதுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறதற்கு இந்த செபுலோனில் எழுத்து எழுத்தாணியை பிடித்து வந்தது போல, எழுதுகோலை பிடித்து வந்தது போல, இன்றைக்கு தேவ ஜனத்தில் ஒரு கூட்டம் எழும்ப செய்வாராக. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் யாருக்குள்ளாயிலும் ஆவியானவர் இந்த காரியத்தை உணர்த்துகிறான்னு சொன்னா கண்டிப்பாக ஜோம் பண்ணுங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வழிகள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு இது தேவையான ஒரு கிரியை. அல்லேலூயா. இப்படி நான் சொல்லிக் கொண்டே போகலாம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறுத்திக் கொள்ளுகிறேன். மத்தேயு 25 இயேசு கிறிஸ்து அழகான ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறார். செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரித்து நிறுத்திவிட்டு அவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே. யாருக்கு? பசியாயிருக்கிறவர்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு, வியாதிப்பட்டிருக்கிறவங்களுக்கு, இப்படிப்பட்ட எல்லாருக்கும் நீ எதை செய்தியோ அதை எனக்கே செய்தாய். அது எனக்காய் செய்த கிரியை. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சேரிட்டபிள் மைண்டோடு நற்கிரியை செய்கிறவர்களாய் சபை எழும்ப வேண்டும். நம்ம ஸ்தாபனமாக சேர்ந்து 3 நடத்துகிறோம்னு சொல்கிறது பெரிய பெருமை ஒன்றும் இல்லை, ரொம்ப குறவு. இந்த பெரிய ஸ்தாபனத்தில் 3 நடத்தணும், இன்னைக்கு 300 நடத்தியிருக்கணும் இல்லை, ரொம்ப குறவு தான், சின்ன அளவில் தான் செய்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, அது பெருகணும். அல்லேலூயா. நீங்கள் பசியுள்ளவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். தானா செய்யுங்க, தானா செய்யுங்க. அதோடு சபைகளிலும் இப்படிப்பட்ட திட்டங்கள் வைத்தால் அநேகர் செயல்பட ஏதுவாக இருக்கும். ஆமென். ஒரு இது கேள்விப்பட்டேன், சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10-15 பெட்ஷீட்ஸ் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஒரு பைக்கில் 2 பிரதர்ஸாக காலையில் 3 நேரத்தில் அப்படியே ஒரு ரவுண்டு போகிறது. அப்போது அந்த ரோட்டில் நிறைய பேர் படுத்து கிடப்பாங்க, பிளாட்ஃபார்மில் தங்குறவர்கள், தூங்குறவர்கள். அவங்களுக்கு இவன் ஒருத்தர் பைக் ஓட்டு போவார், பின்னாடி ஒருத்தர் இருப்பார், ஓடி போய் அந்த போர்வையை அப்படி பொருத்தி விட்டுருவார். பொருத்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஆள் நல்ல குளிரில் அவருக்கு போர்வை கிடச்சிட்டு அப்போ பார்த்தா யார் கொடுத்தான்னு கூட
அவங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நற்கிரியைகள் எல்லாம் செய்கிறார். எனக்கு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அல்லேலூயா. விளம்பரத்துக்காக செய்யல. குளிர்ல வாடுகிறவனுக்கு யாரோ தெரியாது, அவனுக்கு என்னையும் தெரியாது. ஆனா நாலு பெட்ஷீட்டை வாங்குறேன், நாங்க ரெண்டு பேருமா போறோம், போர்த்தி விட்டுட்டு வந்துடுறோம். என்ன பெரிய நற்கிரியை! வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷங்களுக்கு மேல பசித்தோரை போசி என்ற ஒரு திட்டத்தை பண்றோம். ஒரு நாள் கூட போகிற சாப்பாட்டு பொட்டலும் திரும்ப வர்றதே கிடையாது. அவ்வளவு தேவை உள்ள மக்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மருத்துவமனைகள் பெருகி கொண்டு போது மக்கள் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களில் யாருக்காகிலும் அந்த பாரம் இருக்கும் என்றால் ஏன் ஒரு மருத்துவமனையில போய் சந்திக்க கூடாது? அங்க பொதுவா எதிர்ப்பு அதிகம் இருக்காது. பேஷியன்ஸ் யாராவது வரமாட்டாங்களான்னு காத்திருப்பாங்க. எந்த மதம்னு கிடையாது, எல்லாருமே அந்த நேரத்துல ஜபத்தை விரும்புவாங்க. இதெல்லாம் நல்ல ஊழியங்கள். தேவ மக்கள், எவ்வளவோ வாசல்கள் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இயேசுவுக்காக கிரியை செய்யுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக கிரியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபைகள் இன்றைக்கு எழும்பி இந்த கிரியைகளை செய்ய மக்களை ஊக்கப்படுத்துங்கள். அன்பான ஊழியர்கள், ஊக்கப்படுத்துங்கள். நம்ம ரொம்ப பிஸியா இருக்கணும், அதெல்லாம் செய்தா எனக்கு பாரம், இதெல்லாம் செய்தா எனக்கு டென்ஷன், அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருக்காக எவ்வளவு கிரியை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வோம், செய்ய வைப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஒரு 2-3 நிமிடங்கள் ஆமென். ஆனா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும், எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு இயேசு அளிக்கும் பலன், இயேசுவின் வருகையில் கூட கொண்டு வருகிறார், கொண்டு வருகிறார். கொஞ்சம் கண்களை மூடி இந்த ஜெபத்துக்கு ஆயத்தமாறதுக்கு எதுக்கு அங்க ஆடி இங்க ஆடி? கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க உடனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணி நல்ல சிந்தனையில ஆமென். இயேசு இன்றைக்கு வந்தா, அவருடைய வருகையில நீங்க இதுவரைக்கும் செய்த அந்த நற்காரியங்கள், நற்கிரியைகள் இதுக்கான பலனை கொண்டு வருகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு கொண்டு வருவார், நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்தீர்கள் இயேசுவுக்காக, இயேசுடைய ஊழியத்துக்காக என்ன செய்தீர்கள்? கண்ணை திறந்து அங்கங்க வேடிக்கை பார்க்காதீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களை யோசித்து பாருங்க. இயேசுக்கா இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள்? ஆத்துமாதாயம் செய்தீர்களா? ஆமீன். இயேசுவின் ஊழியத்திற்காய் ஜெபித்தீர்களா? சின்ன பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்தீர்களா? வாலிபர்களுக்கு ஊழியம் செய்தீர்களா? வந்த வாய்ப்புகளில் இயேசுவை பற்றி சொன்னீர்களா? இல்ல தட்டி தட்டி விட்டுக்கிட்டு நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க மட்டும் அந்த கிருபையை பெறணும், இந்த வரத்தை பெறணும், பெற்று எதற்கு எப்படி பயன்படுத்துறீங்க? கொஞ்சம் ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. ஹல்லேலூயா. எழுத்து ஊழியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். யாருக்காகிலும் அந்த பாரம் இருக்கிறதா? யாருக்காகிலும் அந்த பாரம் இருக்கிறதா? அதை நான் செய்வேனப்பா, எனக்கு கிருபை தாரும், வழிகளை திறந்து தாரும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்காக என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் என் வாழ்க்கையில, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, அடுத்த தலைமுறைக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இயேசுவுக்காக நான் என்ன செய்தேன், இயேசுவுக்காக நான் என்ன செய்தேன்? தேவ ஊழியர்களும் தயவாய் ஜெபம் பண்ணுங்க. உங்க சபையிலிருந்து இவ்வளவு கிரியை செய்தா போதுமா? இயேசுக்குடைய தேவை சந்திக்கப்பட்டிருமா? அந்த பட்டணத்துல உங்க சபையை வச்சிருக்கிறாரு, அந்த கிராமத்துல உங்க சபையை வச்சிருக்கிறாரு, அதை சுற்றி இத்தனை கிராமங்கள் இருக்கிறது, இப்ப நடக்கிற கிரியை போதுமா? 24 மணி நேரம் துடி துடி போடு, என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? இந்த விசுவாசிக்கு இந்த கிருபை இருக்கே, அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம், அவருக்கு இந்த விருப்பம் இருந்தா இந்த ஊழியத்தை அவரை கொண்டு செய்ய வைக்கலாம். ஜெபத்தோடு ஒவ்வொருவரோடு பேசி 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 நாம இயேசுடைய ஊழியத்துக்காக மக்களை எழுப்பினோம் என்றால் எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். அவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ அதை மறுதளிக்கல. உனக்கு பெரிய ரிசோர்சஸ் இல்லை, தாளந்துகள் இல்லை, அதுக்குள்ள ஆட்களும் எண்ணிக்கையில் உனக்கு இல்லை. ஆனால் சபையே,
நீ கொஞ்சம் பலன் இருந்தும் அதை மறுதலியாமல் ஹல்லேலூயா உனக்கு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். செய்கிறவனுக்கு தான் வாசல் திறக்கும், செய்யாதவனுக்கு வாசல் அடைக்கப்படும். ஹல்லேலூயா தாலந்த பயன்படுத்தினவனுக்கு இன்னும் தாலந்துகளை கொடுப்பாரு, அதை ஒளிச்சு வச்சவன்ட்டு வந்து புடுங்கி எடுத்து அவனுக்கு தண்டனையும் கொடுப்பாரு. இதுதான் இயேசுடைய செயல். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை உங்க உள்ளத்துல தருகிறாரா? அதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற விஷயம். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. நீங்க யார் யார் தெரிந்து கொண்டிருக்கீங்க, யார் யாரோடு கத்தர் தெளிவா காட்டி இருக்கிறார், அப்படிப்பட்டவர்கள் ஆவியில் நிரம்பி இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். கிருபைகள் ஊற்றப்படும், வரங்கள் புதுப்பிக்கப்படும், தேவனுடைய வல்லமை இறங்கும், தாலந்துகள் தருவார், திறமைகள் தருவார், அறிவை தருவார், புது பலனை தருவார். Hallelujah, hallelujah, hallelujah. அந்த காரியத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த காரியத்தை கண் முன்னால வச்சு பரிசுத்த ஆவியானவருக்குள் ஆமே நிரப்பப்படுவீர்களாக, பரிசுத்தாவில் நிறைந்து செபிப்பீர்களாக. உலபக்கபா சத்துடா துரா கல பௌரியந்தோமான ஷாலபா க்ளோரி 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 க்ளோரி. புதுப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். பத்து வெள்ளி காசுகளில் ஒன்றை இழந்து போனார், அதை திரும்ப ஆமீன் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ண பொழுது, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கின பொழுது திரும்ப பெற்றுக்கொண்டார். இந்த ஜப வேளை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற வேளையாய் மாறட்டும். இழந்து போன வரங்களை, இழந்து போன தாலந்துகளை, இழந்து போன அந்த வாஞ்சைகளை, அந்த தாகத்தை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண அந்த கிருபை எனக்கு தாரோன்னு கேளுங்க. ஆண்டவரே, அந்த டைமில் அந்த எண்ணம் வரணும், அந்த டைமில் டக்குன்னு என் வாயில் வார்த்தை வரணும். அந்த கிருபை எல்லாரும் கேளுங்க. சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லுகிற அந்த கிருபை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நேர்த்தியானது, நேர்த்தியானது. அது வேணும், எல்லாருக்கும் ஸ்பான்டேனியஸாக வரணும். அந்த அபிஷேகத்தை கேளுங்க. பரிசுத்தாவியானோட அந்த கிரியை நமக்குள்ளது வெளிப்படட்டும். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர், ஆத்துமாக்களை பார்த்த உடனே எனக்கு அவங்களோட பேசக்கூடிய வார்த்தை வரணும், அதை உடனே பேசக்கூடிய அந்த கிருபை எனக்கு தரணும், அதில் இருக்கிற தடைகளை மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் நரபலி, மனுஷனை பலி கொடுக்கறது ரொம்ப பெருகிட்டு வருது. நான் சில சம்பவங்கள் கேள்விப்பட்டேன். அந்த பிசாசின் ஆவிகள் அந்த மந்திரவாதிட்ட, அந்த பூசாரிட்ட கேட்குமா, நான் தாகமாக இருக்கேன், தாகமாக இருக்கேன், எனக்கு தா தா. என்ன தாகம்? ரத்தம், ரத்தம் குடிக்கணுமா அந்த பிசாசுக்கு? இது வந்து இன்னைக்கு நம்ம தேசத்தில் ரொம்ப பெருகிட்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய இயேசுவும் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். அந்த பிசாசு மனுஷ ரத்தம் குடிக்கிறதுக்கு தாகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை வாழ்விப்பதற்காக, ஆத்துமாக்களை நரக அக்னியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் இன்றைக்கு தொனிக்கட்டும், தொனிக்கட்டும். ஒவ்வொருவரும் இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன், ஆமீன், என் ஜனத்தை நான் ஆதாயப்படுத்துவேன், என் உறவினர்களை ஆதாயப்படுத்துவேன், என் நண்பர்களை இயேசுவுக்கு ஆதாயப்படுத்துவேன். இந்த சர்ச்சில் எத்தனை பேர் வருகிறாங்க, அதில் எந்த குடும்பத்தில் யார் வரல, அவங்களை கொண்டு வரணும். இப்படி எந்த பாரத்தை கர்த்தர் தருகிறார்? குடிகாரர்களுக்கு ஊழியம் செய்யணும், ஆமே, வேசிகளாய் போனவர்களுக்கு ஊழியம் செய்யணும், ஆமே, பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யணும், பின்மாற்றக்காரர்களுக்கு ஊழியம் செய்யணும், ஆமே, இந்த கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு ஊழியம் செய்யணும், ரோட்டோரத்தில் கிடக்கிற ஜனங்களுக்கு ஊழியம் செய்யணும் என்கிற பாரங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. அதை செய்ய கர்த்தர் உங்களோடு இருப்பா, உங்களை பலப்படுத்துவா, கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதி பயன்படுத்துவார். எங்கள் பிதாவே, உமது பிள்ளைகளை ஆசீர்வாதங்களாய் மாற்றும், பிறருக்கு ஆசீர்வாதங்களாய் மாற்றும், அதுக்குரிய ஆசீர்வாதமும் கிருபைகளும் ஊற்றும். பூமிக்குரிய நன்மைகளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பரலோகத்தின் பொக்கிஷங்களும் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிரம்பட்டும் ஐயா. இந்த நாளிலே இயேசுவுக்காக எதை செய்தோம், இயேசுவுக்காக நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரம், ஒரு தெளிவான வழிகாட்டுதல் ஆவியானவர் கொடுத்து நடத்துங்க.
ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாதையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளணும் என்கிற அந்த வைராக்கியம் இந்த வருஷத்துல நாங்க வெற்றி பெறணும். ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றி பெறணும். எல்லாவற்றுக்கும் மேலாக லக்கை நோக்கி தொடரும்படியாய், லக்கை நோக்கி தொடரும்படியாய், எக்காலம் துணிக்கும் பொழுது உம்மிடத்தில் வந்து நிற்கத்தக்கதாக, அமீன், பரம எருசலேமை சுதந்திரிக்கத்தக்கதாக அந்த லக்கை நோக்கி தொடர்கிற அனுபவத்தை தாரும் ஐயா. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், இந்த ஊழியங்களை ஆசீர்வதியும், கன்வென்ஷனை ஆசீர்வதியும், தெய்வ செய்தியாளரை வல்லமையாய் பயன்படுத்தும். நீங்க செய்ய நினைத்த ஒவ்வொரு கிரியைகளும் இன்றும் நாளையும் இங்கே நடந்தே தீர வேண்டும். ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய நினைத்திருக்கிறீங்க அது தடைபடக்கூடாது, எங்களால் தடைபடக்கூடாது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியைகள் தடையின்றி நடப்பதாக, தொடர்ந்து எங்கள் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.